ஹை கைஸ் நாங்கள்லாம் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸு. இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா பின்னாடி போர்டில் இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு பயங்கரமான ஃபங்க்ஷன் நடத்த போகிறோம், ஒரு தரமான ஃபேர்வெல். எங்கள் சீனியர்ஸ்லாம் ரொம்ப மிஸ் பண்ண போகிறோம். இது ஒரு அவங்க ஒரு மறக்க முடியாத ஒரு பார்ட்டியாக பண்ண போகிறோம். இதுவரை எவ்வளவோ பேர் ஃபேர்வெல் பண்ணியிருப்பாங்க, ஆனால் இந்த வாட்டி நாங்கள் வேறு மாதிரி, எங்கள் சீனியர்ஸ் எதிர்பார்க்காத மாதிரி நாங்கள் ஃபேர்வெல் பண்ண போகிறோம். அது வேறு மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சில பேர் நம்ம இந்த காலேஜில் இந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் நினைக்கலாம்ல. அது ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு கம்பெனியாக ஒரு ரெண்டு மூணு ஸ்டாஃபாக சேர்ந்து இதை உங்களுக்காக நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் நிறைய சிரமப்பட்டு இவங்க இப்போ கூட போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கடைசி நேரத்தில் உங்களை செட்டப் பண்ணும்போது கூட ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷனாக கிராண்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு புதிய ஃபைட் பண்ணி இந்த மாதிரி ஒரு நிலையில தான் இந்த அது கூட எங்களோட சேர்ந்தீங்கன்னா சார் செல்வகுமார் சாராக இருக்கட்டும், திவாகர் சாராக இருக்கட்டும், தென் ஜகுபர் சாராக இருக்கட்டும், தென் இப்போ புதுசாக வந்துருக்கக்கூடியவங்க எல்லா ஸ்டாஃப்களுமே நம்ம டிபார்ட்மெண்ட்டில் வந்தவங்க திவ்யா மேம் எல்லாமே ரொம்ப ஒரு கோஆர்டினேட்டாக நாங்கள் இதை திஸ் இஸ் ஃபார் யூ போல தான், இதெல்லாம் நாங்கள் உங்களுக்காக தான் வந்து செய்யணும்ல. நாங்கள் நீங்கள் இதெல்லாம் செய்யணும் பட் இதையெல்லாம் உங்களுக்காக யோசித்து ஒரு ஸ்டாஃபாக செய்கிறாங்க அப்படிங்கும்போது உண்மையிலே இது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம்தான். ஒரு ஸ்டூடெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் எனக்கு ஒரு சில விஷயங்களில் கோபம் இருந்திருக்கலாம். ஏன்னா தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு மனுஷனிலையும் கோபம் இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. ஒரு குடும்பம் சொன்னால் கூட அப்பா மேலே அம்மா மேலே கூட பிறந்தவங்க மேலே கோபம் வர்றது ரொம்ப இயல்பு. பட் அது எவ்வளோ நேரத்தில் குறையுது அப்படிங்கிறது தான். பட் அந்த நேரத்தில் எனக்கு சில நேரம் கோபம் கூட வரும், ஆனால் திரும்ப கொலை எப்படி நாங்கள் ரொம்ப யூனிக் ஆகிடுவோம், ஏதாவது ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னால் உங்களையே கூட்டு போய் வச்சு நடத்துறது இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத காட்டிலும் என்னோட ஒரு ரிலேட்டிவாகவே நீங்கள் இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். என்னோடய ஒரு ஃப்ரெண்டாக, என்னோட ஒரு குடும்பத்தில் ஒருத்தவங்களாகவே நீங்கள் எல்லாம் வந்து பயணப்பட்டிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நான் கிளாஸ் நிறைய எடுக்கலை அப்படின்னு சொன்னால் கூட உங்கள் மேலே எனக்கு நிறைய மரியாதை இருக்கும். சில நேரம் நான் மற்றவங்களாம் கூட நான் சொல்லவில்லை, மற்ற ஸ்டாஃபெல்லாம் வந்து பாடம் நடத்துனாங்க அப்படின்னு சொன்னால் நான் வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவேன். ஏன்னா என்னோடய நோக்கம் பாடம் நடத்தணுங்கிறது கிடையாது. பாடம் நடத்த நிறைய பேர் இருக்காங்க, பட் ஐ லைக் டு டீச் த லைஃப். வாழ்க்கைனா என்ன, அதோடய அனுபவங்கள்லாம் என்ன அப்படிங்கிறது தான் நான் டீச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் நான் வந்து பாடம் நடத்துறதுல வந்து போட்டோ விட்டுருப்பேன். அதனால் நீங்கள் இது பெருசாக நினச்சிக்காதீங்க, அது எந்தளவுக்கு முக்கியமோ வாழ்க்கையும் அந்தளவுக்கு முக்கியம் அப்படின்னு கூட நான் சொல்லியிருந்திருப்பேன் எல்லா கிளாஸஸ்லையும். ஸோ கண்டிப்பாக அவங்க எதிர்காலம் வந்து உங்களோட தான் வந்து இருக்கட்டும். வெளியில் நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம டிபார்ட்மெண்ட்டை பற்றின நிறைய ப்ளஸ்ஸஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் வரக்கூடியவங்கள்ட்ட வந்து சொல்லுங்கள். கூடுமான வரைக்கும் நீங்கள் யாராவது இந்த டிபார்ட்மெண்ட் நமக்கு என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னு சொன்னால் எந்த டிபார்ட்மெண்ட்டும் எந்த காலேஜும் பெரிய பெரிய இடம் கூட எதுவுமே செய்யாது. லேர்னிங் அப்படிங்கிறது செல்ஃப் தான்.
நாம ஒரு டீச்சருடைய ரோல் என்ன அப்படினு கேட்டா அவங்கள சேனலைஸ் பண்ணலாம் அவங்கள இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலை கண்டுபிடிச்சு ஆர்கனைஸ் பண்ணலாமே தவிர ஒரு டீச்சர் ஒரு பேரண்ட் அவங்க வந்து ஒரு திறமைய புகுத்த முடியுமான்னா கண்டிப்பா முடியும் ஸோ அந்த இனிஷியேஷன் வந்து நீ தான் இருக்கும் நீ உன்கிட்ட இருக்கக்கூடிய டேலண்ட் தான் உண்மையான டேலண்ட் நீ என்ன உன்கிட்ட இருக்கோ அதுதான் வந்து நாளைக்கு வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் வந்து உண்மையாகவே நல்ல திறமையுள்ளவங்களாக இருந்திருந்தா டீச்சர்ஸ் சப்போர்ட் பண்ணி அதை வெளிக்கு கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் எங்களை வந்து ஃபைன் ஃபால் பண்ணவே முடியாது ஏன்னா அந்த திறமையை நீங்கள் தான் ஒரு 50% வளர்த்துருக்கோம் நீங்கள் அப்படி வளர்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்கே போனாலும் 51% 75% அதை கன்வெர்ட் பண்ணிக்கிற முடியும் ஸோ யாருக்குமே இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம புகுத்த முடியாது பட் அதை நீங்கள் வந்து உங்களுடைய திறமை என்ன அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுங்கள் இன்னும் வந்து நத்திங் டு லூஸ் நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நடந்தது அதில் வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட் போக ஸ்டெனோவுக்கும் டைப்பிஸ்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 10 லட்சம் பேர் எழுதின எக்ஸாமில் டைப்பிஸ்ட் போட்டி வந்து டைப்பிஸ்டோட வேக்கன்சி 4000 போட்டி வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் முடித்து அப்ளை பண்ணவங்க 7000 தான் போஸ்டிங் 4000 அப்ளை பண்ணவங்க 7000 ஸ்டெனோ போஸ்டிங் 1000 அப்ளை ஸ்டெனோவோட குவாலிஃபிகேஷனோட அப்ளை பண்ணவங்க 2000 ஸோ 10 லட்சம் பேருக்கு அதாவது 4000 வெறுமனே 6500 பேருக்கு 10 லட்சம் காம்படிஷன் இருக்குது பட் டைப்பிஸ்ட் வேக்கன்சிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 4000 போஸ்டிங்க்கு 20 டபுள்டு தான் டபுள் தான் ஸ்டெனோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000% டபுள் தான் ரெண்டில் ஒருத்தர் ரெண்டு பேரும் அப்ளை பண்ணுறா உனக்கு வேலையில் எனக்கு வேணும் ஸோ வாழ்க்கையில் இன்னும் நம்பர் ஆஃப் வாழ்க்கையில் நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்புகளை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைங்க கண்டிப்பாக ஆண்டை வந்து உங்கள் வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நன்மையை வந்து நாடுட்டோம் திரும்ப வந்து இந்த ஒரு ஃபங்க்ஷனை வந்து உங்களுக்காக ரொம்ப சிரத்தையோடு ஏற்பாடு செய்த என்னுடைய அன்பார்ந்த ஃபேக்கல்டிஸ் இல்லை எல்லாருக்கும் இந்த தருணத்தில் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு ஸோ அதை பயங்கர நன்றி வந்து செகண்ட் எம்ஏ இருக்காங்கல்ல அவங்க ஃபேக்கல்டி வந்து அவங்களோட மெமரி ஷேர் பண்ண போறாங்க தட்ஸ் ஆல் அண்ட் ஆல்சோ இட்ஸ் அ ஸ்டார்டிங் மொமெண்ட் அண்ட் ஐ திங்க் பட் 2 இயர்ஸ் லைக் மை லைஃப் வித் தி பிஜி மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் பிஜி இஸ் ரியலி வண்டர்ஃபுல் அண்ட் ஓர நிறைய பேச விரும்பல சோ ஐ கிவ் யூ சம் அட்வைஸ் டு யூ சோ அப்கிரேட் யுவர் செல்ஃப் இன் யுவர் லைஃப் எப்பயுமே அப்டேஷனோடு இருங்க அப்கிரேட் பண்ணிகிட்டே இருங்க இதுதான் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி நின்றாதீங்க ஸோ கேர்ள்ஸ் ஆப்வியஸாக அடுத்தது ஜாப் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து போயிட்டீங்க அப்படின்னா ஜாப் அப்படின்னு சொல்லி போகும்போது ஸ்கூலில் போய் இந்த 5000, 4000, 2000, 3000 அந்த மாதிரி ஜாப்லாம் தயவு பண்ணி வந்து உடனே வந்து நீ அந்த இடத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணிடாத ஸோ எய்ம் ஹை ஸோ தட் யூ கேன் ஏர்ன் மோர் ஸோ ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கேர்ள்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஃபார் பாய்ஸ் ஸோ அந்த பாய்ஸ்க்கு வந்து டிஃபால்ட்டாகவே இருக்குது பட் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னை அங்கே விடுறாங்க இருங்க விடுறாங்க என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கைக்கு காசு செலவு காசு தராங்க டோன்ட் பி டிபெண்டன்ட் டு எனி ஒன் நாட் ஒன்லி டு அயர் ஹஸ்பண்ட் நாட் ஒன்லி டு அயர் ஃபாதர் மதர் ஃபேமிலி நோ ஒன் வில் கம் அன்டில் யுவர் எண்ட் ஸோ ஹாவ் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ஸோ தட்ஸ் த மெயின் திங் அண்ட் ஹேவ் இட் இன் யுவர் மைண்ட் அண்ட் அப்கிரேட் யுவர் செல்ஃப் ஹாவ் ஆட்டிடியூட் ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க்யூ மேம் அதாவது லாஸ்ட்டாக அழுகுன்னு பார்த்தேன் நீங்கள் பேசுகிறத பார்த்தா இப்போயே கண்ணு மொத்தமாக அழுதுப்போம் அடுத்த நான் வந்து 3rd இயர் ஃபேக்கல்ட்டிக்கு அவங்கள கூப்பிட்றோம் ஸோ அவங்க நம்ம ஷேர் உங்களை மறுபடியும் அவரே கான்டெக்ட் பண்ணி ஒரு என்வாரன்மெண்டோட இவ்வளவு ஒருத்தம் வந்து பண்ணி
அதுக்கு இடையில ஒரு சின்ன ஆல்பம் மாதிரி போட்டிருக்காங்க. நான் காலையில தான் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ஒரு காப்பியை உங்களுடைய லைஃப்ல வந்து இன்னும் நிறைய நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை ஒரு மோட்டிவா எடுத்துக்கிட்டு நீங்க வந்து நம்மளுடைய லைஃப்பை வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதை வந்து நீங்க வந்து என்ன தேடுங்க. ஸோ இதுதான் முடிவுன்றது வந்து என்ன எண்டுன்றது வந்து யாருக்குமே வந்து என்ன கிடையாது. ஸோ ஃபேக்கல்ட்டியாக வந்து என்ன தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தேன், அவங்களும் வந்து என்ன எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் நான் எது சொன்னாலுமே வந்து என்ன எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் வந்து என்ன இருந்திருக்காங்க. நான் ஒரு சில விஷயங்களை வந்து நான் அவங்களை காசாக கூட பேசுவேன், அது வந்து உங்களுடைய நல்லதுக்காக தான் பேசியிருக்கேன் பொழுது நான் உங்களை வந்து இருந்துன்றதுக்காக பேசலை. ஸோ அப்படி ஏதாவது உங்களை ஹேஸ் பண்ணுற ஹெல்ப் பண்ணுற மாதிரி நான் பேசியிருந்தேன்னா சாரி. ஸோ அது மாதிரி வந்து நான் செகண்ட் லேங்குவேஜ் சொல்கிறதுக்கு தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து என்ன தேர்ட் இயரில் நான் தான் வந்து என்ன ஃபேக்கல்ட்டியாக இருந்திருக்கேன். ஸோ என்னுடைய கேரக்டர் என்னுடைய இது வந்து என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஒரு சில விஷயங்களில் நான் பசங்கிட்ட வந்து என்ன ரொம்ப வந்து கண்டிப்பாக தான் இருப்பேன், ஏன்னா அதில் வந்து நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா பசங்களை வந்து அப்படி கொண்டு போனால் தான் வந்து கரெக்டாக கொண்டு போக முடியும் அப்படின்றதுக்காக நான் ஒரு சில இதில் வந்து இருப்பேன். ஸோ ஏதாவது தவறாக நினச்சிக்கிட்டா வந்து சாரி. உங்களுடைய லைஃப் வந்து எனக்கு ஒரு கிரேட் சக்ஸஸாக போகிறதுக்கு எல்லா வளையங்களும் வந்து வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட் ஆஃப் பண்ண போகிறோம், சீனியர்ஸ்க்கு வந்து நலங்கு வைக்க போகிறோம். ஸோ யார் யார் அப்படின்னா அவங்கவுங்க ஃபேக்கல்ட்டி தான் வைக்க போகிறாங்க. ஓகேவா சார், செல்வா சார் நீங்கள் பாய்ஸுக்கு வச்சுருக்கேன். எப்பவுமே வந்து கிளாஸ்லையும் சரி லைஃப்லையும் சரி நீங்கள் இது வரைக்கும் வந்து ரொம்ப ஜாலியாகவே இருந்துருக்கீங்க. அதாவது சீரியஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து எப்போ அப்படின்னா காலேஜை விட்டு அந்த கோர்ஸ் டியூரேஷனை முடிச்சு போனதுக்கப்புறம் தான் வந்து தெரியும். பிகாஸ் வி ஆர் கோயிங் டு லிவ் அவர் லைஃப் இண்டிபெண்டன்ட். காலேஜில் படிக்கிற வரைக்கும் வந்து என்னென்னா பாக்கெட் மணியும் இருக்கும், பாக்கெட்டே இருக்கும். காலேஜ் முடித்ததுக்கப்புறம் வந்து கிடைக்காது, அதான் பாக்கெட்டே இருக்கும். இன்னொன்று வந்து சொல்ல வந்த விஷயம் வந்து இருக்கிறதில்ல ஒரு சில பேர்
எங்க சார் வேலை பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாம வந்து இருந்தீங்க. ஆனா அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து எப்பவுமே வந்து இருக்கணும். என்ன அப்படின்னா, என்ன படித்தாலும் சரி படிக்காட்டியும் சரி, ராம்நாட்லாம் நிறைய பேர் வந்து பார்த்துருக்கோம், டிகிரி முடிக்காத முதல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தே ஆர் கெட்டிங் ஹேண்ட்ஸம் சேலரி. இப்போ பசங்களை சொல்கிறோம், அதனால் வந்து எப்படியும் ஏதாச்சும் வந்து ஒரு வேலை பார்க்க தான் போறீங்க. ஜஸ்ட்டு குட்டி ஒரு லெக்ஸ் இந்த கரெக்ட் ஷூ. சரியா, தேங்க்யூ. வந்து நேற்று முதற்கொண்டு வந்து கௌசானல்ல நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன், உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்க கேட்டது என்ன அப்படின்னா, அந்த பசங்க எல்லாம் கேட்டாங்க, நீங்க கௌசானல்ல இருந்ததை விட அங்கே ஓவர் குசியா இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ரீசன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்தப்போ எனக்கு அவ்வளோ மிங்கிளே ஆகலை. பிஜிக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நான் ஃபர்ஸ்ட் மிங்கிளான கிளாஸ் அப்படின்னா செகண்ட் இயர் தான். ஸோ அவங்க வந்து குழம்புவேன், அந்த காலத்தில் எனக்கு எதுவுமே செட் ஆகலை, எல்லாரும் முறைச்சிட்டு தெரியுற மாதிரி இருக்குது. கௌசானில் 1 வீக்கில் நான் வந்து எல்லாரோடய க்ளோஸ் ஆகிட்டேன், பட் ஆனால் இங்கே நான் செட்டே ஆகலை அப்படின்னா, பட் இப்போ அவங்களே சொல்கிற அளவுக்கு நான் மிங்கிளாக இருக்கேன் அப்படின்னா, அது என்ன அளவுக்குன்னு தெரில, கோஆர்டினேஷன்ஸா இல்லை வந்து அந்த அளவுக்கு கம்பானியன்ஷிப்பா, அது எனக்கு என்னன்னு சொல்ல தெரில, சொல்லுவோம். ஸோ நிறையா இருக்குது, பட் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். அதனால் வந்து இப்போதைக்கு இதை மைண்ட் அப் பண்ணிட்டு அடுத்த திரும்ப வந்து ஒரு ஸ்பீச் மாதிரி கொடுப்போம் என்ன. ஓகே, ஸோ அடுத்தது வந்து இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஓரளவு வந்து என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ண போகிறீங்க. அதோட கிடையாது, எல்லாருக்குமே ஒரு டேர் இருக்கும், சரியா? ஸோ வந்து அதை நீயாக தான் எடுக்க போகிற. அது 15 சீட் இருக்கும், அதில் வந்து ஒரே ஒரு சீட் மட்டும்தான் நல்ல சீட், அதாவது ஈஸியான டேர். நீ லக் இருந்தால் அந்த டேர் உனக்கு வரும். எனக்கு இந்த காலேஜில் நிறைய மெமரிஸ் இருக்குது, யூஜியில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ பிஜி வரைக்கும். யூஜியில் இருந்து நான் சேட்டை பிடிச்ச பிள்ளையாக தான் தெரிஞ்சேன், இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கேன். இப்போ கொஞ்சம் அடங்கி இருக்கேன் அவ்வளோதான். லைக் உங்களை விட மோசமாக சேட்டை பண்ணி நிறைய டைம் டிபார்ட்மெண்ட்டில் போய் கை கட்டி நின்று அப்பாலஜி லெட்டர் முதற்கண்டு எழுதியிருக்கேன். மெமரிஸ்னால் குட் திங்ஸ் பேட் திங்ஸ் எல்லாமே வரும். எந்த அளவுக்கு சேட்டை பண்ணுறனோ அதே அளவுக்கு வந்து எக்ஸாம் டைமில் கவனிட்டே பேச மாட்டேன், எல்லாரையும் ஒதுக்கி வச்சு நான் தான் ஃபஸ்ட்டு படிக்கிறேன் போயிடுவேன். ஸோ என்ஜாய் பண்ணுற அளவுக்கு என்ஜாய் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து இந்த பிஜி 2 இயர்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு, நிறைய காம்படிஷன்லாம் போனேன். எனக்கே இவ்வளோ திறந்த இருக்குன்னு யோகாந்தா வந்து நிறைய ஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க, நல்ல ஃபேஷன் பரேடில் நடக்க முடியும்னு. எனக்கு ஒழுங்கான நிறைய வராதுங்க, நிறைய கிண்டல் பண்ணியிருக்காங்க நான் நடக்கிறத வந்து. இப்போ வரைக்கும் கிண்டல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இருந்தால் அதெல்லாம் நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நான் வந்து ஃபேஷன் பரேட்லாம் நடந்தேன், அப்படிலாம் நடக்க தெரியுமான்னு எனக்கே அப்போதான் தெரியும். அண்ட் நிறைய வந்து ஸ்டேஜில் இனி பேச ஆரம்பித்தேன், அதுக்கும் மேம் தான் போகலைன்னா கிளாஸ்க்குள்ள விட மாட்டேன்னு எனக்கு ஒர்த்தி விட்டுருவாங்க. ஸோ வந்து உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க இங்கே காலேஜில் வந்து.
அப்புறம் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும், பட் ஒரு ஒரு ஆளாக சொல்ல முடியாது, அவ்வளோ பேர் இருக்காங்க, அதனால முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ். ஸோ 3 வருஷம் இல்லைன்னா 5 வருஷம் தேர்ட் இயர் டெக் பிஜி எதுலையுமே உனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் ஏன், ஏதாவது ஒரு பிடிக்காத சப்ஜெக்ட் இருக்குங்களா? ஏன் அது வந்து சப்ஜெக்ட்னால பிடிக்கலையா இல்லை டீச்சர்னால? ஒன்னு ரெண்டுனா சொல்லலாம். உள்ள கொடூரமா கிடக்கு. இன்னும் வந்து அவ்வளோ நம்ம வந்து இன்னும் சாவலன் யார் என்னன்னு தெரியாது. ஃபஸ்ட் எடுத்தோன்னே செல்வா சார் வந்த ஃபஸ்ட் மீட்டிங் அன்னைக்கு காலேஜ்லேருந்து பார்த்தோன்னே கேட்டாப்பில் இங்கே ஃபஸ்ட் இயர் தானே அப்படின்னு கேட்டதுக்கு நான் ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேன் அப்படிங்கிறதுக்கு நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆனால் ஆன்லைனில் வந்து கிளாஸ் எடுத்துருக்கேன் சும்மா எனக்கு யாருன்னு தெரியல. சாத்தி ஆன்லைனில் பார்த்தனால எனக்கு யாருன்னு தெரியல. ஷாப்பிங் வந்ததுக்கப்புறம் வர முடியாது போயிட்டாங்க. அதே மாதிரி இங்கே வந்ததுக்கப்புறம் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சிங்க. 3 வருஷம் இங்கே படித்து என்னத்தை கற்றுக்கிட்டேன்னு தெரியல. ஒருத்தர் நிறையா உண்மையாக சொல்லியிருக்கேன், விஷயங்கள் சொல்லலை, நான் குறிப்பிட்டு சொல்லலை, ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். மற்றபடி நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டேன், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேக்கல்டிஸ் எல்லாருமே வந்து நல்லா ரொம்ப க்ளோஸாக இந்த 3 வருஷம் கேமரா பற்றி பேசுகிறேன், பேசு. 3 வருஷத்தில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நிறைய ஃபேக்கல்டிஸ் வந்து ரொம்ப க்ளோஸாக போகிறாங்க. முக்கியமாக சொல்லணும்னா எங்கள் டீம் லீடர் சதி சார் இருக்காப்பில், அப்புறம் ஜம்பு சார் இருக்காப்பில், அப்புறம் செல்வா சார், எல்லாருமே வந்து ரொம்ப க்ளோஸாக போகிறாங்க. எங்களுடைய டீமோட எங்களோட கேங்கோட லீடரே நம்ம அந்த சத்யபிரியன் சார் அவ்வளோவா நல்லா யாருமே வந்து அவங்க ஃபேக்கல்ட்டி அவங்க வந்து ப்ரொஃபஸர் அப்படின்ற இதில் வந்து அவங்க யாருமே நடந்துக்கிறேன். ஒரு சில விஷயங்கள் நடந்துக்கலாம், ஆனால் மோஸ்ட்லி வந்து எங்கள்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் எல்லாருமே நடந்துக்கிட்டாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லாம் ஆன்லைன் கிளாஸ் பாடியது. அந்த இதுலேயே வந்து ஜெகன் மட்டும்தான் எனக்கு தெரியும் நினைக்கிறேன், மற்ற யாருமே எனக்கு தெரியாது, ஜெகன் மட்டும்தான் தெரியும். நாங்கள் அவனுக்கான ஆல்ரெடி ஸ்கூல்லேயே ஃப்ரெண்டாக இருந்ததுனால அவன் ரெண்டு பேர் மட்டும் எனக்கு தெரியும். மற்ற வந்து இங்கே வந்து பழகும்போது கொஞ்சம் ஆரம்பத்தில் வந்து இதாக தான் இருந்துச்சு, என்னடா அது க்ளோஸாக இருக்கே அப்படின்னு சொல்லி அதுக்கு போக வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகி எல்லாருமே நல்ல ஃப்ரெண்டாக கிடைச்ச வரைக்கும் இப்போ வரைக்கும் இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோதான். 3 வருஷம் இங்கே படிச்சிருக்கேன், நல்லா இருந்துச்சு, அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் நான் எவ்வளோக்கு என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஸ்டாஃப்கிட்டேயும் சரி, பசங்கக்கிட்டேயும் சரி, முக்கியமாக என் கிளாஸ் பண்ணுங்கிட்டே சரி, என் 3 தங்கச்சியில் நான் மிஸ் பண்ணேன், மிஸ் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். தேயத்தில் காலேஜ் முடிஞ்சு போனால் இனிமேல் அதுகளை பார்க்க முடியுமான்னு தெரியல. பசங்க கூட நீங்கள் மீட் பண்ணிக்கலாம், ஆனால் என் தங்கச்சி 3 பேரை மிஸ் பண்ண மிஸ் பண்ண பார்க்க முடியாது. சொல்லி நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே மேக்ஸிமம் எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. யார் கொஞ்சம் ஹாஸாக பேய் பண்ணுவாங்க, ஆனால் அப்படி கொஞ்சம் திட்டுவாங்க, நான் கேட்டுக்கிறேன், நான் சேர்த்துக்குவாங்க, நான் செய்ய மாட்டேன், திரும்பி அதுதான் செய்வேன். நிறைய நடந்திருக்கு, எக்கச்சக்க பிரச்சனை, அந்த விவாதத்தில் பிரச்சனை வந்தால் அது என்னால்தான் வரலாம் சொல்லுவாங்க. எவ்வளோ நடந்திருக்கு, ஆனால் நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன், இந்த காலம் இந்த காலம் போயிடுவேன். ஃபஸ்ட் இயர் சேர்ந்த உடனே ஃபஸ்ட் நாளே ஒரு ப்ராப்ளம் ஆச்சு எங்களுக்கும் பிஜிக்கும், எல்லாரும் சேர்ந்து கிரீக் விளாண்டு ஃபஸ்ட்டாக திட்டுவாங்க. ஃபஸ்ட் கிளாஸில் இப்போ நடந்த மாதிரி இருக்கு, ஆனால் காலேஜே முடிஞ்சிருச்சு. ஹெச்ஓடி சார் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணா பிளஸ் சார்லாம் எங்களுக்கு என்ன இருந்தாலும் சரி. இப்போ சுலைமான் சாரும் சீனி சாரும் முதற்கொண்டு எங்களை ஃபங்க்ஷன்னா நாங்கள் பெர்மிஷன் கேட்போம், சீனி சார்லாம் உடனே போயிட்டாங்க ரொம்ப எங்கள் ஹெல்ப்ஃபுல்லான இருந்து யாருன்னா முக்கியமான எங்கள் சக்தி சார் சொல்லி ஆகணும். எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து எங்களோட ஃப்ரெண்ட்லியாக இருந்து எல்லா விஷயத்துலையும் ஹெல்ப் பண்ணுவாப்புல, எங்களுக்கு காசு முதற்கொண்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணாப்புல நான் சொல்லணும். காசும் சரி வித் பைக்கும் சரி, எங்கே போகிறது நம்ம வண்டியில் நாங்கள் ஓட்டுங்க சாவி எடுத்துருச்சா சாவி கொடுங்க எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே போனாலும் வெளியே போயிட்டு நான் நிறைய டைம் மிக்சர் வண்டி யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து மேந்தா பீச்சுக்கு போயிருந்தோம், அங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு. எல்லாரும் அந்த பலூன் சூட் பண்ணுவோம் தெரியுமா, எல்லாத்துக்குமே அந்த பலூன் சூட் பண்ணோம், நானும் ஆகஸ்தமாக மட்டும் சூட் பண்ணலை, அதை ஒரு வீடியோ எடுத்து இது வரைக்கும் அந்த வீடியோ வச்சு நான் ஓட்டிகிட்டு இருக்கேன். அது பார்த்த எல்லாருக்கும் எங்களுக்கு கூட தெரியும், மேக்ஸிமம் அந்த வீடியோ யாருக்கு தெரியாது, பார்க்குற எங்களுக்கு கூட அந்த வீடியோட கண்டென்ட் தெரியும், என்ன நடந்துச்சு எங்களுக்கு தெரியும், அது யாருக்குமே தெரியாது. சரி அது இருக்கட்டும், காமெடியை சொல்லு.
சவுண்டா 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 தெரியும் நாங்க பண்ண எல்லாமே நீ ஒருத்தானடா தெளிவா இருக்க போறா நீ பண்ணதுக்கு அப்புறம் நாங்களே சிரிப்பு போனி அது அப்படிங்காது மாட்டு தண்ணி வைக்கிறப்ப தண்ணி செஞ்சுரா சீனியர் ஸ்டாஃப்
சரியா? அந்த போஸ்டர்ல நான் வந்து இந்த ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ அந்த மாதிரி வாழ்ந்த ஒரு ஆள் நாங்க. ஏன் அப்படின்னா அவன் பேச மாட்டாங்க, ஒரு நோட்டு மேம் நடக்கிறது தெரியல, இப்படிதான் நேரே போயிட்டு நேரே வருவாங்க. நான் கிராஸா வேலை உட்காந்து பேசவும் பயமா இருக்கும், சரி நம்ம தான் போவோமா வேணாமா அப்படின்னு. ஆனா வந்து பழகினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஸோ சேம் மென்டாலிட்டி, அவங்க எதுக்கும் எதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் பட் மென்டாலிட்டி வைஸ் நான் கூட கொஞ்சம் பேக்வர்டாக இருப்பேன். மைண்ட் செட் எல்லாமே பட் அவங்க ரொம்ப அப்கிரேடாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து ஸ்பேஸ் கொடுப்பாங்க. நம்ம நான் முன்னாடி ஒர்க் பண்ண இடத்துல எப்படி இருக்குன்னா, ஜூனியர்ஸ்க்கு வந்து இந்த அளவு இடம் கொடுக்க மாட்டாங்க. நானுமே இப்போ ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ் தான் ஆகும். பட் வந்து இந்த காலேஜில் எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து ஜூனியர்ஸ்க்கான ஸ்பேஸ் வந்து நொவெல்லாக இருந்ததுனா அவங்க கொடுத்துருவாங்க. புதுசாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா பரவாயில்ல பண்ணுங்க அப்படின்னு. இது வந்து எங்கேயுமே இருக்காது. ஸோ இங்கே உள்ளது. ஸோ ரொம்ப 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 தேங்க்ஸ். I wish you all the best.